முதல் முறையாக இந்தியா ஜெர்மனி கூட்டுப்போர் விமான பயிற்சி தாரங் சக்தி 2024 கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் நடந்தது. இதில் இந்தியா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் போர் விமான வீரர்கள் பயிற்சி நடைபெற்றது. இந்திய விமானப்படை தலைமை தளபதி சௌத்ரி, ஜெர்மன் நாட்டு விமானப்படை தலைமை தளபதி இங்கோ ஹெர்ஹார்ட்ஸ் ஆகியோர் தலைமையில் இந்தியா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின் நாடுகளைச் சேர்ந்த விமானப்படை வீரர்கள் ஆகஸ்ட் 14 வரை கோவையில் தங்கி சூலூர் விமானப்படை தளத்தில் போர் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். போர் விமானத்தில் கோவையில் தரையிறங்கிய ஜெர்மன் நாட்டின் விமானப்படை தலைமை தளபதிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய விமானப்படையுடன் இணைந்து முதல் முறையாக இத்தகைய கூட்டு போர் பயிற்சி கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்றது. ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட 4 நாடுகளில் இதுவரை இதுபோன்று கூட்டு போர் பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் இந்த கூட்டு போர் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டுள்ள பல்வேறு நாட்டு வீரர்கள் தங்களின் திறன்களை வெளிப்படுத்தவும் விமானப்படையில் தற்போது உள்ள அதிநவீன தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளவும் இப்பயிற்சி உதவியாக இருக்கும். இந்த விமான போர் பயிற்சியில் இந்தியாவின் அதிநவீன போர் விமானங்களான தேஜஸ், சுகோய், SU-30, MKI, MiG-29, ரஃபேல், யூரோஃபைட்டர் மற்றும் பிற நாடுகளின் கனரக போர் விமானங்கள் பங்கேற்றுள்ளன.